குட் மார்னிங். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கொரோனா சுச்சுவேஷன் எல்லோரும் எப்படி இருந்தே எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதனால தான் நான் வந்து மாஸ்க் போடல. எல்லோரும் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போங்க தயவுசெய்து. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து மேகமலைக்கு போக போகிறோம். இப்போ நான் நம்ம நிற்க போகிறது வந்து தேனி புது பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறப்ப நம்ம தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேகமலைக்கு நம்ம போக போகிறோம். இப்போ மேகமலை இப்போ வந்து எப்படி இருக்க போகுது? மேகமலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அலைமேகம்னு சொல்லுவாங்க. நம்ம தேனிலேருந்து இப்போ நம்ம மேகமலைக்கு போக போகிறோம். இப்போ பஸ்ஸில் போய் பஸ்ஸுக்காரவங்கள்ட்ட போய் கேட்க போயிருந்தோம், டைம் கேப்பர் எல்லாத்தையும் கேட்க போயிருந்தோம். அவங்ககிட்ட கேட்டதுக்கு சின்னமலூர்ந்து தான் பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நேராக சின்னமலூருக்கு போக போகிறோம். சின்னமலூர்ந்து தான் நம்ம மேகமலைக்கு போக போகிறோம். இப்போ ட்ரிப்பு வந்து மேகமலை தான் சார். போகலாமா சார்? நம்ம மேகமலை போகலாமா சார்? சரி வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீர வண்டி வந்தாச்சு. இப்போ வீர வண்டி எல்லாத்துக்குமே தெரியும். வீரபாண்டினாலே கவுமாரியம்மன் சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தேனி மாவட்டத்தில் சிறப்புமிக்க இந்த கோயில் வந்து சொன்னோம்னா நம்ம வீரவாண்டி கவுமாரியம்மன் கோயில் நம்ம சொல்லலாம். அந்த வீரவாண்டி கவுமாரியம்மன் கோயில் ரிவர் கிட்ட தான் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த பார்த்துங்க எல்லோரும் பாருங்கள் ரிவர். நம்ம அடுத்து நம்ம போக போகிறது வந்து மேகமலை. சின்னமுருலேருந்து மேகமலைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ நம்ம வீர வண்டி வந்தாச்சு. தேனிலேருந்து வீர வண்டி வந்திருக்கோம். வீரபாண்டியில் இருக்கிற நம்ம ஆறு முல்லை பெரியாறுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த ஆறு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறப்பு மிக்க இந்த கோயில் வந்து இது வந்து வீரவாண்டி. எல்லோரும் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த ஆற்றுல வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு போங்க. நம்ம போகலாமா? நம்ம மேகமலை போகணும்னு சொன்னோம். நம்ம போகலாமாங்க. எல்லோரும் ரெடியாக இருங்க, கிளம்பலாம் வாங்க போவோம். மேகமலைக்கு வந்து கரெக்டாக 24 கிலோமீட்டர் மட்டும்தான். 24 கிலோமீட்டர் நம்ம வந்து மேகமலைக்கு நம்ம போய் சேர போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கரெக்டாக 24 கிலோமீட்டர். மேகமலை நம்ம சின்னமலூர் தாண்டி வந்தாச்சு. சின்னமலூர் தாண்டி நம்ம தாண்டி கரெக்டாக 2 கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம வந்திருக்கோம். 2 கிலோமீட்டர்லேருந்து இப்போ வந்து ரோடு பிரிய ஆரம்பிக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் மேகமலை, லெஃப்ட்டில் போனால் விளையம்மாளபுரம் அப்பிப்பட்டி. இந்த ஊருக்கு தான் கரெக்டாக நம்ம வந்தாச்சு. மேகமலை நெருங்கி மேலே ஏறிக்கிட்டு இருக்கப்போ நம்ம கரெக்டாக கீழே வந்து நம்ம செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. மேகமலை கீழே அடிவாரத்தில் வந்து செக் போஸ்ட் இருந்துச்சு. அங்கே ஃபாரஸ்ட்காரங்களும் இருந்தாங்க, தமிழ்நாடு போலீஸும் இருந்தாங்க. நம்ம லைசன்ஸ் எப்பயும் போல் லைசன்ஸு ஹெல்மெட் எல்லாமே போட்டிங்களா அதையும் செக் பண்ணி தான் மேலே அமுச்சு விட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து 4வது கொண்டை ஊசி வளவு வந்திருக்கோம். மொத்தம் வந்து 18 கொண்டை ஊசி வளவு இருக்குது. அந்த 18 கொண்டை ஊசி வளவை தாண்டி மேலே போனால் தான் நம்ம வந்து மேகமலையை வந்து பார்க்க முடியும். மேகமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த 5 கிலோமீட்டர் தூரம் தான் ஹைவேஸ் டேம் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே நிறையா நல்லா கூலிங்காக நல்லா செம்ம பிளேஸ். இது வந்து தேனி மாவட்டத்தில் வந்து இது வந்து முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இனிமேல் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க, நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 18 கிலோமீட்டர் தான் தூரமே இருக்குது. நம்ம இன்னும் 18 கிலோமீட்டர் தொட்டுட்டோம்னா நம்ம கரெக்டாக நம்ம அந்த மேகமலை வந்து பார்க்கலாம். இன்னும் நல்லா கூலிங், இன்னும் இது வந்து அளவாக தான் இருக்குது. இன்னும் மேலே போக போக ரொம்ப கூலிங்காக இருக்கும். வாங்க போகலாம், வாங்க சார், போகலாம் சார். கரெக்டாக நம்ம 18 கொண்டை ஊசி வளவு நம்ம சொன்னோம் மேகமலையில். இப்போ 18 கொண்டை ஊசி வளவில் புறாத்தையும் ஏறி மேலே கரெக்டாக 18வது கொண்டை ஊசியில் வந்து நம்ம நிற்கிறோம். இறா இதுதான் அந்த 18 கொண்டை ஊசி வளவு. இதோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் நம்ம மேகமலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனி தான் நம்ம அந்த தேயிலை தோட்டம், இந்த ஹைவேஸ் டேம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இனி இந்த 18வது கொண்டை ஊசி வளவில் தான் ஒரு விநாயகர் கோயில் வருது. இல்லை வண்டி நம்ம சொன்னோம்ல, சின்னமூர்லேருந்து பஸ் எல்லாமே இருக்குது. இந்த பஸ்ஸு எல்லாமே சின்னமூர்லேருந்து போகிறனால எல்லாமே ட்ராவல் வந்து கரெக்டாக ஒரு 20-25 ரூபா டிக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம மேகமலைக்கு போகிற ட்ராவல் வந்து நல்லாயிருக்கும். கூலிங் இன்னும் பயங்கரமாக அது வந்துக்கிட்டு இருக்குது, நல்லாயிருக்கு, கூலிங்காக இருக்குது. எல்லோருமே தேனிக்கு வந்தால் கொஞ்ச நாள் இருந்து தங்கி நம்ம மேகமலையை சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க, நல்லாயிருக்கும். இந்த இது நம்ம நம்ம ஆளுகளாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் கொஞ்சம் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து நம்ம மேகமலையை வந்து சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் போங்க. இப்போ நாங்கள் போக போகிறோம் தேயிலை தோட்டம் ஹைவேஸ் டேம். இப்போ நாங்கள் போக போகிறோம், வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாங்க சார், போகலாம். இப்போ கரெக்டாக நம்ம 18வது கொண்டை ஊசி வளவில் வந்து கரெக்டாக வந்து மேகமலை வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம தேனி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து மேகமலை கரெக்டாக வந்து வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேயிலை தோட்டம் இதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. கொஞ்சம் கேமரா அங்கே திருப்புங்க சார்.
இதான் அந்த தேயிலை தோட்டம் எல்லாமே. மேகமலைக்கு வந்தீங்கன்னா இந்த இது வந்து கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே இங்கே தான் நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இங்கிருந்து ஹைவேஸ்ட் டேம்ன்றது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான், மேகமலையிலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான். நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறது வந்து ஹைவேஸ்ட் டேம். அந்த டேம் வந்து அந்த காலத்துலேருந்து அந்த டேம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம அதை போய் ட்ராவல் பண்ண போவோம். தேனியிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. நம்ம சேனல் பேர் வந்து தேனி MK74. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஹைவேஸ்ட் டேம் போவோம். வாங்க ட்ராவல். போகிறதுக்கு போகிற வழியிலே தான் இந்த ஒரு ஃபால்ஸு. இது எங்கே மேலேருந்து தண்ணி வந்துருக்கனால இங்கே இந்த ஃபால்ஸில் வந்து நிறையா பேர் குளிக்கிற வந்து குளிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி தான். தண்ணி நிறையா வரும்போது பார்த்தீங்கன்னா இதைக்கட்டில் நல்லா பயங்கரமாக இருக்கும். நம்ம சார் கொஞ்சம் அந்த வீடியோ காமிங்க, அதை எப்படி பாருங்க, நல்லா பயங்கரமாக இருக்குது. மேலேருந்து தண்ணி வரனால எல்லோருமே இங்கே வந்து வரவங்க அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகிறாங்க. நிறையா பேர், அதாவது லவ்வர்ஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம், எல்லோருமே இங்கே வந்து குளிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சார் இந்த ரியல் எஸ்டேட்லாம் காமிங்க, எல்லாத்தையும் காமிங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வரவங்க பூராமல் இங்கே தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பிளேஸ், இது முக்கியமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஹைவேஸ் டேமுக்கு வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். அந்த 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம்னா அந்த டேமையும் நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் கட்டின டேமுன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த வந்திருக்காங்க, இவங்க எந்த இருக்காரும் தெரியல, இவங்ககிட்ட நம்ம வந்து பேச போகிறோம். வந்து பாருங்கள். மேகமலை வந்து அருமையான ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு மலைகள், ஓகேங்களா. நான் முதன் முறையாக இங்கே வருகிறேன், மிகவும் ரொம்ப விரும்பி விரும்பி இதை வந்து நான் ரசிக்கிறேன். முதல் தடவையா நான் வந்து இதை ரசிக்கிறேன். அதே போல் நான் எண்ணற்ற ஒரு இயற்கையான காட்சிகள் அருமையாக இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேனி மாவட்டம் அருமையான மாவட்டம் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து நான் முதல் தடவை தேனி மாவட்டத்துக்கு வந்து நான் வருகை தந்திருக்கிறேன். வரும்பொழுது இந்த மேகமலைங்கிறது அருமையாக இருக்குது. சரிங்க, ஓகேங்களா. முதல் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ட்ராவல் பண்ணி? என்னுடைய நண்பர்கள் மொத்தம் அந்த 5 பேர் வரும். 5 பேரும் நாங்கள் கீழடியிலும் மேலே வரும்பொழுது ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் ரசித்து கொண்டே இருக்கிறோம். வரும்பொழியில் பாறையிலேருந்து நீரோற்றங்கள், அப்புறம் நிழல், அருமையான ரசிக்கும் போது அனைத்துமே. உங்கள் சொந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து இப்போ நீங்கள் வரீங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்து தஞ்சை பெரிய கோயில் எப்படி ஃபேவரட்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து மேகமலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் அருமையான மேகமலை உண்மையை நம்ம முதல் தடவை. நீங்கள் எங்கெங்கே போயிருக்கீங்களா தேனிக்கு? வேறு எங்கேயாச்சும் சுற்றுலாத்தலத்துக்கு எங்கேயாச்சும் வைகை டேம் இந்த மாதிரி போயிருக்கீங்களா? நான் இல்லை, இப்போ இடையில் வந்து நான் அதே ஒரு லாக் பண்ணாங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அது கொரோனா லாக் போனோம், அதை வந்து லாக் பண்ணிட்டாங்க. சரி, அங்கே சுற்றுலா செல்ல முடியல. சரி, ஆனால் மேகமலையில் நாங்கள் முதல் தடவை அந்த மாதிரி வந்து பார்த்தோம். சரி, அப்புறம் தேயிலை எஸ்டேட் ரசிக்கிறதுக்கு அனைத்துமே இங்கே உள்ளது. சரிங்க, வரும்பொழியில் அப்படி ஒரு வார்த்தைகளும் இல்லாத மாதிரி. சரிண்ணா, ரொம்ப நன்றி. நான் நீங்கள் பேசுனதுக்கு, எங்களுக்காண்டி பேசுனதுக்கு. நம்ம சேனலில் வந்து MK தேனி MK74, அதை மட்டும் லைக் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க. தேனி MK74 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்க. சரிங்க, ரொம்ப கரெக்டாக ஹைவேஸ் டேம் கிட்ட நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. அங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் நம்ம சொன்னோம். கரெக்டாக 2 கிலோமீட்டரில் ஹைவேஸ் டேம் வந்து வந்தாச்சு. ஹைவேஸ் டேம் வந்து பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு பேக், இது வந்து பேக் சைடு வந்து டேமோட அணை. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்தபடி தண்ணி அதிகமாக இருந்து டேம் ஓப்பனிங் பண்ணி அதெல்லாம் இல்லை. சும்மா நார்மலாக எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஹைவேஸ் டேம் இங்கே ஒரு செக் போஸ்ட்டு இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்காரவங்க அவங்க வந்து நம்மளை செக் பண்ணி தான் இங்கேயும் அமுச்சு விட்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம், அதாவது டேமோட முன்பகுதியை வந்து போய் பார்க்க போகிறோம். ஹைவேஸ் டேம் இதுதான் வந்தாச்சு. நம்ம போய் நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்க்க போகிறோம். சார் வாங்க சார், அந்த ஃப்ரண்ட் அதை மட்டும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கரெக்டாக நம்ம ஹைவேஸ் டேம் வந்து சேர்ந்தாச்சு. தேனியிலேருந்து வீரபாண்டி போய் வீரபாண்டிலேருந்து சின்னமனூர் எல்லாம் வந்து ஹைவேஸ் டேம் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஹைவேஸ் டேமில் வந்து கூலிங்காக தான் இருக்குது, ஆனால் நம்ம எதிர்பார்த்தபடி அவ்வளோ எதுவும் தெரியல. நல்லாயிருக்கு டேம் வந்து. அப்போ கட்டின டேம் சொல்கிறது உண்மை தான். சார் கொஞ்சம் அந்த டேமை கொஞ்சம் காமிங்களேன், எப்படின்னு அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கட்டும். இந்த டேம் வந்து கொள்ள காலத்தில் கொள்ள வருஷமாக, அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின டேமாக சொல்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு டேம், நல்லாயிருக்கு. இதுக்கு அங்கிட்டு நேராக இதுக்கப்புறம் டேமுக்கு அப்புறம் போனோம்னா மகாராஜா மெட்டுன்னு சொல்லி அந்த ஊர், அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு நம்ம கேட்டோம். அங்கே எப்பயும் போல தான், இது மணிக்கு தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. இப்போ ரொம்ப பசிக்குது, எல்லாருமே நாங்கள் போய் லஞ்சுட்டு சாப்பிட போகிறோம். சார் லஞ்சு சாப்பிடலாமா? சார்
லஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது. நீங்களும் இப்போ இல்லை லஞ்ச் போய் சாப்பிடலாம் சாப்பிடலாட்டி வாங்க, டேமுக்கு வாங்க, நம்ம தேனிக்கு வந்து மேகமலையை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. நம்ம தேனியோட எல்லாத்தையும் வந்து பாருங்கள். தேனி சுருளி ஃபால்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க. முக்கியமாக இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, தேனின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், மண் வாசம் மாறாத தேனின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் இங்கே வந்து ஒரு எனக்காண்டி இங்கே வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போங்க. கொரோனா லீவு வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, உங்கள் லவ்வர் எது கூட்டு வந்தாலும் சரி, நல்லாயிருக்கும், வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம சேனல் பேர் வந்து தேனி MK74, வந்து அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். ஓகேவா சார், வாங்க சார், சாப்பிட போகலாம் சார்.